ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற லவ் ஆஃப் டிவில் எபிசோட் நம்பர் 23 நான் பார்க்க போகிறோம். இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம், எபிசோட் ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்கிற ட்ரீவரிஸ் எல்லாமே முக்கியமான ஒரு ஆளுங்க. இந்த ஃபாரஸ்ட்டோட மையப்பகுதியில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இருக்க நம்மளை நெருங்கி வந்துட்டுருக்காங்க. இவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளில வர ஆளுங்க இல்லை. அதை கேட்ட நம்ம ஈரோம். அப்போ எதுக்கு இவங்க நம்மளை இருக்க அட்டாக் பண்ண வந்துட்டுருக்காங்க? இங்கே நம்ம திரும்பி அட்டாக் பண்ண முடியுமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும்னா, நம்மளே இவங்களை அட்டாக்லாம் பண்ண முடியாது, நம்ம சீக்கிரமாக நிறத்தோட்டு காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ திடீர்னு கல்லை தூக்கி எரிய ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே இருக்கிற த்ரீ வாரியர்ஸ்னால். அதை பார்த்துருக்கப்பறம் சுற்றி ஓடி ஓடி போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே மேஜிக்கல் பவர்லாம் வச்சு ஓரளவுக்கு தப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே அந்த இடத்துலேயும் பயங்கரமாக அடி விழுது, எல்லாருக்குமே பயங்கரமாக காயம் ஏற்படுது. அப்படியே இருந்துமே அந்த த்ரீ வாரியர்ஸ் நிறுத்துற மாதிரி தெரியல, கண்டிப்பாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஈரோ என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், இருக்க எங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கெல்லாம் எதுவுமே பதில் சொல்லாமல் திரும்பி திரும்பி அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா அஸ்லாம் இதுக்கு மேலே வேலைக்கு ஆக சொல்லிட்டு திரும்பி பதிலுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இருக்க த்ரீ வாரியர்ஸை நம்ம அஸ்லாமை சமாளிக்க முடியல. த்ரீ வாரியர்ஸ் சாவ சாவ இன்னொரு த்ரீ வந்துகிட்டே இருக்கு. அதாவது வாரியர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, நிறைய வாரியர்ஸ். அதெல்லாம் பார்த்தா நம்ம அஸ்லாமும் என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டுனா எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லிட்டு டேமையும் நம்ம ஈரோவும் அப்படியே ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. அஸ்லாம கூட ஓட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த த்ரீ வாரியர்ஸ்ல அப்படியே நான் இவங்க மூணு பேருமே சுட்டு போட்டுறாங்க அந்த இடத்துல. அதை பார்த்து அஸ்லாம் என்னடா இவனுக்கு கொள்ள கொள்ள வந்துட்டே இருக்காங்க, ஓடி போலாம் பார்த்தா கூட விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு கட்டியும் எடுத்துட்டு போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடான். அதை பார்த்தா நம்ம ஈரோ இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாதுனா அவன் ஒரு ஃபயர் டெக்னிக் மேஜிக் டெக்னிக் யூஸ் பண்ணி அங்கேயே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இருக்க த்ரீ வாரியர்ஸ் ஒவ்வொன்றா செத்துட்டு தான் இருக்காங்க. சாவ சாவ நிறைய வாரியர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த த்ரீ வாரியோட அவன் சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவன் உடம்பு ஆட்ட முறை ஒரு அட்டாக் மாதிரி வருது, ஒரு அம்பு மாதிரி, அந்த குச்சி மாதிரி வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண பார்க்குறது. அதுவும் நம்ம ஹீரோ நோக்கி வரதை பார்த்து அஸ்லம் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவை காப்பாற்றுங்கிறதுக்காக காப்பாற்றுறான். அவன் பவரெல்லாம் வச்சு அவங்க ஃபீல்டு மாதிரி கிரியேட் பண்ணுறான். அந்த ஃபீல்டை தாண்டி எதுவுமே வராத மாதிரி செட் பண்ணுறான். நம்ம அஸ்லம் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஃபீல்டு வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போ இது பாய்ச்சனாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஆச்சரியப்படுறான். அந்த குச்சிலாம் இருக்கு இல்லைங்க, அது எல்லாமே பாய்சன் தான். அது பட்டுனா உயிர் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. நம்ம டேமுக்கு அஸ்லாமுக்கு எல்லாருக்கும் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. இருந்தாலும் அஸ்லாம் திரும்பி போய் அட்டாக் பண்ணுறான். பயங்கரமாக அவனை பவரெல்லாம் வச்சு அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே அவனால் முடியாமல் கீழே வந்துடுறான். அப்புறம் டேம்ல கூப்பிட்டு போகிறான், ஒரு மறைவான இடத்துக்கு போகலாங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ஈரோவும் இதுக்கு மேலே சண்டை போட்டால் வேலைக்கு ஆகணும்னு சொல்லிட்டு ஓரமாக போய் ஒரு கல்லுக்கு பின்னாடி ஒடிஞ்சிக்கிறாங்க அவங்க மூணு பேருமே. அப்போ நம்ம ஈரோலாம் பார்த்து இவங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா, கொல்ல கொள்ள எத்தனை வாரியர்ஸ் தான் வந்துகிட்டே இருப்பாங்க, இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறேன்னு எனக்கும் தெரியலங்கிற மாதிரி நம்ம ஈரோ அந்த இடத்துல கோவப்பட்டு இருக்கான். அப்போ அஸ்லாம் என்ன சொல்கிறேன்னா, என்னோட பாஸ்ட் லைஃப்பில் நான் நிறைய பேருக்கு ஒன்று இருக்கேன், ஆனால் எனக்கு எந்த அடியும் பட்டதில்ல. ஆனால் இப்போ நடக்கிறதுலாம் போட்டால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அதை கேட்டு நம்ம ஈரோ, இப்போதைக்கு உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் தான் இதாக பண்ணி ஆகணும், என்னோடய ஹை லெவல் மேஜிக்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. உண்மையான ஃபயர் எலமெண்ட்டோட பவர் என்னன்னு இவங்க எல்லாருக்கும் காட்ட போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம டேம் இருக்கான், நம்ம போய் பார்த்துட்ருக்கோம். என்னது, அவங்க எல்லாமே ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க, யாருமே சண்டை போட மாட்டேங்கிறாங்க, என்ன நடக்குதுங்க? இப்போ யாருக்கும் வழி விடுற மாதிரி தெரியுது, யார் வரப்போகிறாங்கிற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பயங்கரமான சத்தங்கள்லாம் கேட்டுட்ருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் யாரா வரான்னு பார்த்தா ஒரு பெரிய ட்ரீ வருது. அதை பார்த்து நம்ம ஈரோவும் இதுதான் உண்மையான பாஸ் போல் இருக்குது இந்த வாரியர்ஸ் எல்லாத்துக்குமே, ட்ரீ வாரியர்ஸ் எல்லாத்துக்குமே. அதனால இவங்க எல்லாருமே ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க இவர் வரதுனாலலாம். அதுமே ஆச்சரியமாக அந்த ட்ரீயை பார்த்துட்ருக்கான் நம்ம ஈரோவும். அந்த ட்ரீ பாஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நாங்கள் சுற்றி அடிபட்டுருக்கேன் அவங்க காமெட்ஸ் தான் பார்த்துட்ருக்கு. அதாவது அவங்க ஆளுங்கள்லாம் அடிபட்டு செட்டு போய் கிடக்குறாங்களே, அதெல்லாம் பார்த்துட்ருக்கு. எல்லாருக்கும் டேமேஜ் ஆனது எல்லாமே பார்த்துட்ருக்கு. அப்புறம் அந்த இடத்துல நெருப்பெல்லாம் எரியதை பார்த்துருக்கப்புறம் காமெண்ட்ஸ்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துருக்கப்புறம் இந்த ட்ரீ பாஸ் என்ன பண்ணால், ஒரு சங்கு மாதிரி எடுக்குது, எடுத்து அதை ஊத ஆரம்பிக்கிறது. அதுலேருந்து ஒரு விண்ட் எனர்ஜி மாதிரி வந்து அந்த ஃபயரில் மட்டும் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிடுது அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் தான் முன்னாடி நடந்து வர ஆரம்பிக்கிறது. வரமா என்ன சொல்லிட்டு வருதுன்னா, இங்கே இருக்கிற ட்ரீலேண்டில் இருக்க பீப்புள்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் டாக்கிங்க, என்னோட டீமில் இருக்கவங்க எல்லா பீப்புள்ஸை யார் அட்டாக் பண்ணிட்டு இருக்குதுங்கிற மாதிரி கேட்குறது. அதை கேட்ட டேம் என்ன சொல்கிறேன்னா, என்ன இது ஹியூமன் லாங்குவேஜாக பேசிகிட்டு இருக்கு? அதுக்கு நம்ம ஹீரோ, இது நல்ல விஷயம் தானே, நம்ம யாருக்கிட்டே பேச இந்த இடத்த விட்டு சண்டையெல்லாம் போயிடலாமே. அப்போ அந்த ட்ரீ வாரியர் என்ன பண்ணுறேன்னா, அதாவது ட்ரீ வாரியர் இருக்கீங்க, என்னோட பீப்புளை யார் கொண்டது, எதுக்காக கொண்டீங்க, எங்கள் பீப்புளோட நீங்கள் வாருக்கு தயாராகிட்டீங்கன்னா என்கிட்ட முன்னாடி வந்து அனுபவிச்சிருக்கணும், என்கிட்ட சொல்லாமல் இப்படி என் பீப்புளை அட்டாக் பண்ணியிருக்கக்கூடாது, இப்போ நான் அவங்க எல்லாரையுமே கொல்ல போகிறேன். அப்போ நம்ம ஹீரோ, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க, நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க, நாங்கள் ஒன்றும் தப்பான ஆளுங்கள்லாம் கிடையாது, நான் ஒரு ஹியூமன் தான், வீக்கான ஹியூமனுங்க, நாங்கள் இருக்கிற எல்லாருமே வீக்கான ஆளுங்க தான், உங்கள் பீப்புள்ஸ் தான் வந்து அட்டாக் பண்ணாங்க எங்களை. அதை கேட்ட பார்த்த நம்ம ட்ரீக்கிங் என்ன சொல்கிறேன்னா, ஹியூமன்ஸா, எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சில ஹியூமனை தெரியும், அந்த ஹியூமனும் இங்கே தான் வந்திருந்தான், அவன்கிட்ட இருந்தால் நான் ஹியூமனோட பாசையை கற்றுக்கிட்டேன். நான் அவனை பற்றி கேட்கும்போது அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, அவன் ஹியூமனோட கிங்னு சொன்னான். அதை கேட்ட நம்ம ஹீரோ அப்புறம் அஸ்லாமு அதுக்கப்புறம் டேம் எல்லாம் ஷாக் ஆகிறாங்க. அப்போனா அது அழகு ரோலராக தான் இருக்கணும், எல்லாருமே அந்த இடத்துல ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க.
அழகன் ரோலான் இதுக்கே திரும்பி இந்த பேர் அடிக்கடி என் காலில் விழுந்துக்கிட்டே இருக்குது. யாரை பார்த்தா அழகன் ரோலான் அழகன் ரோலானுங்கிறானோ. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் பீப்புள்ஸ்டே போய் விசாரிங்க, நாங்கள் யாரையுமே அட்டாக் பண்ணல, நாங்கள் இன்னசென்டான ஆளுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ட்ரீ கிங் என்ன சொல்கிறேன்னா, ஏன் என்னோடய காம்பட்ஸ்க்காக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், அவங்களுக்கு ஹியூமன்ஸை பற்றி எதுவுமே தெரியாது, ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப நாளாச்சு, அதனால் ஹியூமன்ஸை பற்றி எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியாது, லாங்குவேஜ் கூட அவங்களுக்கு தெரியாது, அவங்க வேறு யாரோ வெளியாளுங்க வந்திருக்காங்க சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்கள. அதை கேட்ட நம்ம ஈரவும், இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், எனக்கு புரியுது, அதனால் நான் இதை எதுவும் பெருசாக எடுத்துக்கல, நான் இப்போ கிளம்பலான்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஈரோ கிளம்புறேங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட அந்த ட்ரீக்கிங் என்ன சொல்கிறான்னா, என்ன இவ்வளோ பிரச்சனை பண்ணிவிட்டு இப்போ போகிறேங்கிற மாதிரி சொல்கிறேன், இவ்வளோ பேர் அடிச்சிருக்கு, இவ்வளோ பேருக்கு அடிபட்டுருக்கு, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிறது? அதை கேட்ட நம்ம ஈரோ, ஃபஸ்ட்டு உங்கள் டீம்மேட்ஸ் தாங்க எங்களை அட்டாக் பண்ணாங்க, நான் ஒன்றும் அட்டாக் பண்ணலைங்க, இதெல்லாம் என்ன ஏற்றுக்கே முடியல, நியாயமாக பேசுங்களோங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருனா, ட்ரீக்கிங், ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு தானே அடி அதிகமாக பட்டிருக்கு, நீ எங்களுக்கு இருக்காக நஷ்டீடு தண்டே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதை கேட்ட நம்ம ஈரோ தலையில் டே வச்சு, என்னடா இது ஒரு தொல்லையாக போச்சுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அதுக்கு அஸ்லாமும் என்ன சொல்கிறான்னா, இவங்க அவ்வளோ சீக்கிரத்தையும் அவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஈஸியாக நம்ம இங்கே இடத்த விட்டு வெளில போக முடியாது. அப்போ நம்ம ஈரோ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க சுற்றி இருக்கவங்கள்ட்டலாம். அப்போ டேம் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு அதை வழியே இல்லை, நீ தான் சமாளிக்கணுங்கிற மாதிரி சொல்லி தான். அதுக்கப்புறம் நம்ம ஈரோ மண்டே சொல்லிட்டு, ஏய் இங்கே கோல்டெல்லாம் யூஸ் பண்ணலாமா, அதாவது இந்த கோல்டெல்லாம் காம்பன்சேஷனாக கொடுத்தா வாங்கிப்பாங்களே இவங்க. அப்போ டேம் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அந்த கோல்டுலாம் என்னன்னே இவங்களுக்குலாம் தெரியாது, இவங்களுக்கு கோல்டு கொடுக்க போறியங்கிற மாதிரி கேட்குறாரு. அதை கேட்ட இருக்கப்போ நம்ம ஈரோ, சரி இப்போ நான் என்ன பண்ணுன்னு எனக்கும் தெரியல, நான் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். அதுக்கு அந்த ட்ரீக்கிங் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஈவில் அண்ட் பவர்ஃபுல் எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க, ஆனால் இருந்தாலுமே எங்களுக்கு அன்பும் நாங்கள் உயிர் வாழ்த்துக்குன்னா நாங்கள் ஆசைப்படுவோம், எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டல, கேனியான்னு ஒரு இது இருக்குது, ட்ரெஷர் இருக்குது, அதை எங்களுக்காக நீ எடுத்துகிட்டு வரணும். அதை கேட்டால் நம்ம ஈரோவும், அப்படியே நான் கேனியா ட்ரெஷர் அது என்னன்னு சொல்லு. அதுக்கு அந்த ட்ரீக்கிங் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய சின்ன வயசில் நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு புனித நீரை பற்றி. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஈரோவும், அப்போ அன்எக்ஸ்பெக்டெடாக இங்கே நிறைய போனஸ் கிடைக்கும் போல இருக்கு இந்த இடத்துல. அப்போ நம்ம ஈரோ என்ன கேட்குறேன்னா, அது அந்த வாட்டர் கிடச்சுனா நீங்கள் எமோட்டல் அடைஞ்சிடுவீங்களா, அதாவது சாவே இல்லாத வாழ்க்கையே. அதை கேட்ட நம்ம ட்ரீக்கிங், நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, அது கிடச்சிருந்தா எங்களோட பீப்புள்ஸோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும். எப்படி சொல்கிறேன்னா, ஹீலிங் மேஜிக் மாதிரி தான், எதாவது அடிபட்டு இருந்ததுனா அதை வச்சு ஹீலிங் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் அந்த வாட்டர் எனக்கு தேவைப்படுது. அதை கேட்ட நம்ம ஈரோவும், அது என்னப்பா ஹீலிங் கூட இன்ஜுரியா வெரி. அப்போ நம்ம ஈரோவும் நம்ம அஸ்லாமை பார்த்துட்டு, இவனுக்கு அது தேவைப்படுது இல்லை. அப்போ அந்த ட்ரீக்கிங் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு மேஜிக் கேபிலிட்டிலாம் நல்லாயிருக்கு, அந்த இடத்துக்கு நீ போனால் கண்டிப்பாக அந்த ஹீலிங் வாட்டர் உனக்கு கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஈரோவும், அப்போ எனக்கு ஒரு ப்ரப்போசல் இருக்குது, அடுத்த சீனை கட் பண்ணால் சில வாரியர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க, நம்ம அஸ்லாம் மட்டும் தான் அவங்களாம் வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பயங்கரமாக சத்தம்லாம் கேட்குற. அதை பார்த்ததுக்கப்புறம், இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துக்கு வர வேணாம், சரி வாங்க எல்லாம் திரும்பி போகலாம், அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டு எல்லாமே அந்த இடத்தோடு கிளம்பி போகிறாங்க. யார் இதை பண்ணான்னு பார்த்தா நம்ம வீடியோட டீச்சர் தான். அப்போ நம்ம வீடியோட டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு யாருமே வராதுமேனு தடுத்துட்டேன், ஆனால் விதி யாராலையும் மாட்ட முடியாது, விதி போகிற போக்கில் தான் போயிட்டுருக்கோம். அடுத்த சீனை கட் பண்ண நம்ம ட்ரீக்கிங்கை தான் கட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, எங்கள் ஆளுங்கிட்ட எல்லாத்தையும் பேசினேன், உங்கள் காம்படிஷன் எதுவுமே வேணாமா, உங்கள் இழப்பீடு எதுவுமே தர வேணாம், ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஈரோ அஸ்லாமல் அதுக்கப்புறம் டேம் எல்லாம் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த ட்ரீக்கிங் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான், எனக்கு இழப்பீடுன்னு ஒன்று இன்றைக்குமே தேவைப்பட்டதில்ல, உனக்கு அந்த ட்ரெஷரை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னால் தான் நீங்கள் அந்த வழியாக போக ஆரம்பிப்பீங்க, அப்போ தான் அந்த கிராஸ் ஐ டைட்டனை உங்களால் கொல்ல முடியும், எங்களுக்கும் ஒரு விடுதலை பிறக்கும், எனக்கும் இதை தவிர வேறு வழியே இல்லை. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இல்லை சில விஷயங்கள் புரியாமல் இருக்கு, அதை நான் புரியுறமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ட்ரீக்கிங் இருக்கா இவங்களெல்லாம் அந்த பக்கம் அனுப்பி விட்டுருக்காங்கன்னா, அதாவது ட்ரெஷர் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை மாதிரி கொடுத்துருக்கா, கொடுத்து அந்த இடத்துக்கு இவங்களை அனுப்பி வைக்கணுங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்கான். ட்ரெஷர் இருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எல்லாருமே போகிறதா செய்வாங்க, அங்கே அவங்க போனால் தான் அந்த கிராஸ் ஐ ஜெயண்ட்டை கொல்ல முடியும், அப்போ தான் இவங்களுக்கு விடுவு காலமாக பிறக்கும், அதனால தான் இவன் இது மாதிரி பண்ணியிருக்கான். ஸ்டார்டிங் வரும்போது எல்லாம் சிலையாக பீப்புள்ஸில் இருந்திருப்பாங்களே, அது கூட அந்த கிராஸ் ஐ ஜெயண்ட்டாக தான் காரணமாக இருக்கும். இதுவரையும் பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மார்க்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.